بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வகுப்பில் மறுமை நாள் தொடர்பான மறுமை நாளிலே இடம்பெறுகின்ற மரணத்திற்கு பின்னால் மறுமை நாள் இடம்பெறுவதற்கு முன்னால் மரணத்திற்கு பின் இடம்பெறுகின்ற சில நிகழ்வுகளை மறுப்பதற்கான அல்லது மறுப்போருக்கான பதில்கள் இஸ்லாத்தின் பார்வையில் இஸ்லாம் என்ன பதில் சொல்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே மன்னரை வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் என்ன, அதில் மன்னரை வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற இன்ப துன்பங்களை பற்றியும் அதை மறுப்பவர்களுக்கான பதில்கள் என்ன என்பதை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இறுதி நாளை ஈமான் கொள்வதென்பது இறப்பின் பின் அதாவது மரணத்திற்கு பின்னால் இடம்பெறுகின்ற அனைத்து அம்சங்களையும் நாம் நம்ப வேண்டும். மன்னரையின் நிகழ்வுகளை பொறுத்தவரையில் மரணித்த ஒரு மனிதர் அவர் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அவரிடத்திலே சில கேள்விகள் கேட்கப்படும். அதாவது, உன்னுடைய ரப்பு யார், நீ பின்பற்றிய மார்க்கம் என்ன, நீ பின்பற்றிய தூதர் யார் என்ற கேள்விகள் அவரிடத்திலே கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு மூமின்கள் இறை விசுவாசிகள் சரியான முறையில் பதில் கொடுப்பார்கள். அந்த நேரத்திலே மூமின்கள் என்னுடைய ரப் அல்லாஹ் என்றும் எனது மார்க்கம் இஸ்லாம் என்றும் என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் பதிலளிப்பார்கள். ஆனால் அல்லாஹுவை மறுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், வழிகேட்டிலே இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்கள் எனக்கு தெரியாது, நான் அறிய மாட்டேன் என்று இறை மறுப்பாளர்கள் பதில் கொடுப்பார்கள். முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் என்ன சொல்லுவார்கள், மக்கள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதையே நாமும் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று பதில் கொடுப்பார்கள். எனவே இறைவன் கேட்கிற அந்த கேள்விகளுக்கு அவர்களால் சரியான பதிலை கொடுக்க முடியாது. அடுத்ததாக மன்னரையின் இன்ப துன்பங்களை பற்றி, இன்ப துன்பங்களை பொறுத்தவரையில அல்லாஹு தஆலா அல்லாஹுவை மறுக்க அதாவது அல்லாஹுவை நிராகரித்த காபிர்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில அல்லது அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் எப்படி அவர்களுக்கு அல்லாஹுடைய அந்த தீர்ப்பின் பிரகாரம் அவர்களை தண்டிக்க போகிறானோ அதே போன்று அவர்களுடைய மரணம் அதாவது மரணத்திற்கு பின்னால் மன்னரையிலே கபரிலே அவர்களுக்கு அல்லாஹ் வேதனைகளை கொடுப்பான். அல்லாஹுவை நிராகரித்த காபிர்களாக இருக்கட்டும் முனாஃபிக்குகளாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் அநியாயம் செய்து கொண்டிருந்த அனைவருக்கும் அல்லாஹு தஆலா மன்னரையிலே வேதனையை கொடுப்பான். இதை பற்றி இறைவன் சொல்கிற போது வமன் அல்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதீபா, அல்லாஹின் மீது பொய்யாக இட்டு கட்டியவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான். அவ் கால ஊஹிய இலைய வலம் யூஹ இலைஹி ஷைஉன், யார் தனக்கு வஹி அறிவிக்கப்படாத நிலையில் தனக்கு வஹி வருகிறது என்று சொல்கிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான். வமன் கால சவுன்ஸிலு மிஸ்லமா அன்சலல்லாஹ், அல்லாஹ் இறக்குவதை போன்றதை நானும் இறக்குவேன் என்று சொல்பவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான். வலவ் தரா இது வாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், நீங்கள் அநியாயக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கின்ற போது நீங்கள் அவர்களை பார்த்தால் வல் மலாஇகத்து பாஸிது ஐதீஹிம், மலக்குமார்கள் தங்களுடைய கரங்களை நீட்டிக்கொண்டு அஃரீஜு அம்ஃபுஸக்கும் உங்களுடைய ஆத்மாக்களை உயிர்களை வெளியேற்றுங்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லுவார்கள். அல் யௌம துஜ்ஸவுன அதாபல் ஹூனி பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், சத்தியத்திற்கு புறம்பாக அல்லாஹ்வின் மீது நீங்கள் சொல்லி கொண்டிருந்தவற்றுக்காக வேண்டி நீங்கள் இழிவான தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும், மிக மோசமாக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். வக்குன்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், நீங்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பெருமையடித்து புறக்கணித்துக் கொண்டிருந்தீர்களே, அதற்காக வேண்டி உங்களுக்கு இழிவு தருகிற வேதனையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்று இறைவன் மிக தெளிவாக அல் குர்ஆனில் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதீன அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவன் வ அஷியா, நரக நெருப்பு அதன் மீது காலையிலும் மாலையிலும் இந்த இறை மறுப்பாளர்கள் முனாஃபிக்குகள் எடுத்து காட்டப்படுவார்கள். வயோமல் வயோம தக்குமு ஸாஅது அதுஹிலு ஆல ஃபிர்அவுன அஷத்தல் அஸாப்,
மேலும் மறுமை நாள் நிலை பெற்றுவிடும் அந்த நாளில், மறுமை நாள் நிகழ்கின்ற அந்த நாளில் ஃபிரௌனை சார்ந்தோரை, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கடினமாக வேதனையில் புகுத்துங்கள், வேதனை செய்யுங்கள், வேதனையிலே போட்டு விடுங்கள் என்று மலக்குகளுக்கு கூறப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இவை அனைத்தும் நாளை மறுமையிலே அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் முனாஃபிக்குகள் இவர்களுக்கெல்லாம் கடுமையான வேதனை தண்டனை இருக்கிறது என்று இந்த வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மண்ணறையில் வேதனையிலிருந்து அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மண்ணறையுடைய அந்த வேதனை தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுமாறு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று மூமின்களுக்கும் உண்மையாளர்கள் சித்திகீன்களுக்கும் மண்ணறையில் இன்பங்கள் காத்திருக்கின்றன என்பதை பின்வரும் வசனம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்தனஸலு அலைஹிமுல் மலாயிகா, எங்களுடைய ரப் அல்லாஹ் என்றும் அதில் நிலைத்திருந்த சாலிகான நல்லடியார்கள் தத்தனஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்கி நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், வாபிஷுரூபில் ஜன்னத்தில்லத்தி குன்தும் துஅதூன், நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுவனத்தை கொண்டு நீங்கள் நன்மாதாயம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் நல்லடியார்களான மூமின்களான உண்மையாளர்களான இந்த மனிதர்களுக்கு சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மண்ணறையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு மூமின் பதிலை கூறிவிட்டான் என்றால், வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்து என்னுடைய அடியான் சரியான பதிலை கூறிவிட்டான், எனவே சுவனத்திற்கு சுவனத்தின் விருப்பை அவனுக்கு வழங்குங்கள், சுவனத்தின் ஆடையை அவனுக்கு நீங்கள் அணிவியுங்கள் என்று அங்கே கூறப்படும். மேலும் சுவர்க்கத்திற்கான ஒரு வாயிலை அவனுக்கு திறந்து கொடுங்கள் என்றும் கூறும் தொடர்ந்து கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தின் ரூஹிலிருந்து சுவாசத்தையும் அவருக்கு கொடுக்கப்படும், பார்வை எட்டக்கூடிய அளவு அவரது மண்ணறை விசாலமாக்கப்படும் என்று இந்த சுவனவாதிகள் நல்லடியார்கள் மூமின்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மண்ணறையின் இன்பமும் துன்பமும் நடைமுறைக்கு மாற்றமானது, நடைபெற முடியாதது, சாத்தியமற்றது என கூறியதன் காரணமாக ஒரு சாரார் வழிகட்டு போயிருக்கிறார்கள். ஒரு புதைக்குழியை, அதாவது ஒருவரை அடக்கம் செய்கிறோம், அந்த அடக்கம் செய்யப்பட்ட மண்ணறையை நாம் தோண்டி பார்க்கிற போது அங்கே புதைக்கப்பட்ட உடல் அவ்வாறே இருக்கிறது, எந்தவித மாற்றமும் இல்லாமல், மண்ணறை விசாலமாக்கப்படாமல் எப்படி அந்த மனிதர் அடக்கம் செய்யப்பட்டாரோ அவ்வாறே அந்த மண்ணறை இருக்கிறது, அந்த ஜனாசா இருக்கிறது என்று மண்ணறையுடைய வேதனை என்பது சாத்தியமற்றது, நடக்க முடியாது என்று ஒரு சாரார் மறுக்கிறார்கள். இதை மறுக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் சொல்கிற பதில் என்ன என்று நாம் பார்க்கிற போது, உண்மையிலே இறைவன் அல் குர்ஆன் ஹதீஸுகள் இந்த மண்ணறை வாழ்க்கையை பற்றி மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அதே போன்று நடைமுறை நிகழ்வுகள் அன்று, அதாவது யதார்த்தம் நடைமுறையில் சாத்தியமான ஒரு அம்சமாக இந்த மண்ணறை வேதனை இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மனிதனுடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மண்ணறையுடைய இன்பங்கள் துன்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் ஹதீஸை பொறுத்தவரையில், இறைவனுடைய வழிகாட்டலை பொறுத்தவரையில், மேலே நாம் எடுத்து கூறிய அல் குர்ஆனுடைய வசனங்கள் மண்ணறையிலே இன்பம் துன்பம் உறுதியாக நிகழ்த்தப்படும். ஒவ்வொரு மனிதனும் மண்ணறையில் அடக்கப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனும் அங்கே நல்லடியானாக இருந்தால் அவன் இன்பத்தை அனுபவிப்பான், பாவியாக இருந்தால் அவனுக்கு துன்பங்கள் வேதனைகள் கொடுக்கப்படும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் ஒரு சில அடக்க ஸ்தலங்களின் பக்கம் கடந்து செல்கிறார்கள். அப்போது இருவர் மண்ணறையிலே தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சப்தத்தை செவி கூறுகிறார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இரண்டு கபரிலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்கள், இவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களில் ஒருவர் சிறிது கழித்து நன்றாக சுத்தம் செய்யாதவராகவும் மற்றவர் கோல் சொல்லி திரிந்தவராகவும் இருக்கிறார்கள், எனவே அதனால் இவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த செய்தி மேலே எடுத்துக்காட்டிய அல் குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் கபருடைய வேதனை இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது. அதே போன்று நடைமுறையில் நாம் பார்க்கிற போது ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிற
ஒரு மனிதர் அவருடைய கனவிலே வித்தியாசமான நிகழ்வுகள் நடப்பதை பார்க்கிறோம். ஒருவர் தன்னை செல்வந்தனாக பார்க்கிறார், இன்னும் ஒருவர் தன்னை ஒரு பரம ஏழையாக அந்த கனவிலே காண்கிறார், அல்லது ஒருவர் வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்திற்கு தான் சென்றிருப்பதாகவும் அங்கே பல இன்பங்களை அனுபவிப்பதாகவும் அவர் பார்க்கிறார் தன்னுடைய கனவிலே. ஆனால் கண் விழித்து பார்க்கிற போது நடந்த அனைத்தும் தன்னுடைய கனவில் நிகழ்ந்தவை என்று அவர் உணர்ந்து கொள்கிறார். எனவே இந்த மரணம் என்பது, அதாவது தூக்கம் உறக்கம் என்பது மரணத்திற்கு சமமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபு ஸஹீன மௌதிஹா, அல்லாஹு தஆலா ஒரு ஆத்மா அது உறங்கிக் கொண்டிருக்கிற போது, அது தூங்குகிற போது, மரணிக்கிற நேரம் அல்லாஹ் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிறான். அதாவது ஒரு மனிதன் தூங்குவதை அல்லாஹு தஆலா மரணம் என்று சொல்கிறான். அல்லாஹ் ஒரு மனிதன் தூங்குகிறான், அவனுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எழுதிவிட்டால் அவருடைய உயிரை கைப்பற்றுகிறான். வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, தன்னுடைய தூக்கத்திலே அதாவது மரணிக்காத அந்த உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். தூங்குகிற போது யாருக்கு மரணத்தை எழுதி இருக்கிறானோ அவர்களே அல்லாஹ் அவர்களுடைய ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்கிறான். அதே நேரம் தூங்குகிறவர்களுடைய தூங்குகிறவர்களுக்கு இன்னும் ஆயுளை அல்லாஹ் நீட்டி கொடுத்திருந்தால் அவர்களுடைய உயிர்களை அவர்களுடைய ஆயுள் முடிவின் நேரத்திலே, ஆயுள் எப்போது முடிகிறதோ அப்போது கைப்பற்றிக் கொள்கிறான். ஃபயும்சிக்குல்லதி கலா அலைஹல் மௌத், மரணிப்பதை மரணத்தை அல்லாஹ் தீர்ப்பு மரணிப்பதை அல்லாஹ் தீர்ப்பாக்கிவிட்டு அந்த ஆத்மாவை அல்லாஹ் தன் வசம் வைத்துக் கொள்கிறான், பிடித்துக் கொள்கிறான். வயூர்சிலுல் உஹ்ரா இலா அஜலி முசம்மா, ஏனைய உயிர்களை ஆத்மாக்களை அல்லாஹ் தான் நிர்ணயித்த அந்த கால வரையறை வரைக்கும் அல்லாஹ் அவர்களை விட்டு விடுகிறான் என்று அல் குர்ஆனுடைய வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. எனவே உயிர்கள் அவை இறக்கும் போது தம் நித்திரையில் இறப்பெய்யாதவற்றை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்று இறைவன் சொல்கிறான். எனவே தூக்கம் என்பது ஒரு சிறிய மவுத் என்று நாம் சொல்கிறோம். எனவே அப்படியான அந்த உறக்கத்தில் இருக்கிற போது நாம் நம்முடைய கனவுகளிலே பல நிகழ்வுகளை நாம் காணுகிறோம், அவை யதார்த்தமானது என்று உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திடீரென்று நாம் விழித்திருந்து பார்க்கிற போது அவை அனைத்தும் நம்முடைய கனவில் நிகழ்ந்தவை என்று நாம் சொல்கிறோம் என்றால் நிச்சயமாக மண்ணறையில் இவ்வாறான நிகழ்வுகள் நடப்பதென்பது நிச்சயமாக சாத்தியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மனிதனுடைய பகுத்தறிவை பொறுத்தவரையிலே சில நேரங்களிலே உறங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் முற்றிலும் உண்மைக்கு சார்பான கனவுகளை காண்பார். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறப்பட்ட அவர்களுடைய பண்புகள், நபி அவர்களுடைய வர்ணனைகள், நபி அவர்கள் எப்படியானவர்கள், அவர்களுடைய தோற்றம் எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒருவர் நபி அவர்களை கனவில் காணுகிறார் என்றால் நிச்சயமாக அவர் நபி அவர்களைத்தான் கண்டிருக்கிறார், அது நிச்சயமானது, உண்மையானது. அதே போன்று உறங்கிக் கொண்டிருப்பவர் தனது அறையிலே இருந்து கொண்டு வெகு தொலைவிலே இருக்கின்ற ஒரு நிகழ்வை காணுகிறார். உதாரணமாக தூங்கிக் கொண்டிருக்கிற ஒருவர் தான் மக்காவுக்கு செல்வதாக கனவு காணுகிறார், தான் மதீனாவுக்கு நபி அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வதாக கனவு காணுகிறார். எனவே இவை அனைத்தும் சாத்தியமாக இருக்கிறது நிச்சயமாக. அல்லது தொலைவிலே உள்ள ஒரு நிகழ்வை அவர்கள் காணுகிறார் என்றால் அது நிச்சயமாக சாத்தியமானது. அல்லது நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிற ஒரு செய்தியை அவர் தன்னுடைய கனவிலே காணுகிறார் என்றால் நிச்சயமாக அது நடப்பதற்கு சாத்தியமானது என்றால் நிச்சயமாக மண்ணறையிலே இப்படியான நிகழ்வுகள் நடப்பதென்பது இதைவிட சாத்தியமற்ற ஒன்றா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எனவே மண்ணறையுடைய வேதனை, கபருடைய வேதனை, இன்ப துன்பங்கள் என்பது நிச்சயமானது. இதை அல் குர்ஆன் ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. அதே போன்று மனிதனுடைய அறிவும் பகுத்தறிவும் அதை மிக அழகான முறையிலே ஏற்றுக்கொள்கிறது. நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு அம்சமாக இந்த மண்ணறையுடைய இன்ப துன்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே விதியை, கலா கதிரை பற்றிய சில தகவல்களை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுடைய மார்க்கத்தை தெளிவாக புரிந்து செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.